தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒகேனக்கல் ஒன்று. வனப்பகுதிக்கு நடுவே இயற்கை எழில் மிகுந்த அருவிகளை கொண்ட இந்த ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். குறிப்பாக விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 700 கனடியாக தண்ணீர் வரத்து இருந்தது. இந்த மிதமான நீர்வரத்து சுற்றுலா பயணிகள் ஆற்று பகுதிகளில் குளிப்பதற்கு ஏதுவாக அமைந்துள்ளது. ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகள் இங்கு சிறப்பு பெற்ற ஆயில் மசாஜ், அதாவது எண்ணெய் தேய்த்துக் கொள்கின்றனர். அதற்கு பின் பிரதான அருவியில் குளித்து மகிழ்கின்றனர். சினியருவி பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல் போடுகின்றனர். மிதமான நீர்வரத்து காரணமாக காவிரி ஆற்றில் இதமான பரிசல் பயணம் மேற்கொண்டு சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்கின்றனர். பாதுகாப்பு உடை அணிந்து பரிசல் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஒகேனக்கலில் இருந்து மா தண்டபாணி.